மாலை வணக்கம். என்னுடைய பெயர் விக்னேஷ். நான் எஃப்எம்சி இந்தியா ப்ரைவேட் லிமிடெடில் பகுதி விற்பனை மேலாளராக இருக்கேன். நான் பிஎஸ்சி அக்ரி எம்எஸ்சி அக்ரி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்தேன். முடிச்சுட்டு ஒரு 7 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த எஃப்எம்சி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் நான் வந்து சென்றிருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய பயிர்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீர்வுகள் வந்து விவசாயிகளுக்கு வழங்கியிருக்கேன். ஸோ அந்த அனுபவத்தோடு நம்ம இன்னைக்கு நெல் விவசாயத்தில் வகிக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கான தீர்வுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கருத்தரங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சி கம்பெனியை பற்றின ஒரு சில வரிகள் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். எஃப்எம்சி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 137 வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த எஃப்எம்சி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 28,000 கோடி வருமானம் வந்து வருமானம் ஈட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் வந்து 7,000 ஊழியர்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. எஃப்எம்சி கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 ஆராய்ச்சிக்கூடம் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள் இருக்குது. இந்த ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா புதிய மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்வுகளை கொடுத்துட்ருக்காங்க. இந்த 23 ஆராய்ச்சி மையங்கள் இல்லாமல் 26 உற்பத்தி தொழிற்சாலைகள் இருக்குது. இந்த தொழிற்சாலைகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான மருந்துகள் எல்லாமே வந்து உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். எஃப்எம்சி கம்பெனின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகள் இருக்குது. அந்த எல்லா மருந்துகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையாக வந்து நம்ம பிரிக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து, பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய மருந்துகள். அடுத்து வந்து களைகள், களைகளை கட்டுப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய மருந்துகள். அடுத்து நோய் கட்டுப்பாட்டு மருந்துகள். அடுத்து தாவரத்தோட வளர்ச்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட நுண்ணுட்ட இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய தாவர வளர்ச்சி ஊக்கிகள். ஸோ இந்த மாதிரி 4 வகையான மருந்துகளை வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சி நிறுவனம் வந்து கொடுத்துட்ருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நெல் பயிர், நெல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்றியமையாத பயிர்னு தான் சொல்லணும். நம்மளுடைய மக்களுக்குமே சரி, நம்மளுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உணவு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து நெல்லை தான் நம்ம சார்ந்திருக்கோம். நெல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து பயிர் செய்யக்கூடிய ஒரு பயிர் தான். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 127,000 லட்சம் ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வருஷம் வந்து நம்ம வந்து பயிர் செஞ்சிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2019-20 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1,175 லட்சம் மெட்ரிக் டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெல் தானியம் வந்து உற்பத்தி செஞ்சுருக்கோம். கடந்த 5 வருஷமான சராசரி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களோட சராசரி 1,078 லட்சம் மெட்ரிக் டன்ஸ். இந்த அளவு உற்பத்தி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 10 குவிண்டால் அந்த அளவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். சைனாவுக்கு அடுத்தபடியாக 2வது மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளர் நம்ம இந்தியா தான். உலக லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 1/5 நெல் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லும் அரிசியும் வந்து பார்த்தீங்கன்னா நாம தான் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். நெல் வந்து நெல் முன்கூட்டியே நான் சொன்ன மாதிரி நெல்லும் அரிசியும் வந்து நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம்னா நம்ம மக்கள் தொகையில 60% வந்து அரிசியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உணவாக வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இன்றியமையாத ஒரு உணவு நமக்கு. 2025 வந்து நம்மளுடைய தேவைகள்னு பார்த்தீங்கன்னா நெல்லுடைய தேவை வந்து பார்த்தீங்கன்னா 1,270 லட்சம் மெட்ரிக் டன் நமக்கு தேவை. இது வந்து பார்த்தீங்கன்னா 2050 வந்து பார்த்தீங்கன்னா 1,800 லட்சம் மெட்ரிக் டன் நெல்மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உணவாக வந்து தேவைப்படுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் தொகை வந்து ஒரு அதிகப்படியாக வர்றதுனால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு உற்பத்தி பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கல், தொழிற்சாலை மயமாக்கல் இந்த மாதிரியான விஷயங்களால் நமக்கு விவசாயம் பயிரிடக்கூடிய அந்த பரப்பளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. எதிர்காலத்தில் நம்மளுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தேவைகளை பூர்த்தி செய்ய நம்ம ஒரு ஏக்கரில் விளையக்கூடிய விளைச்சலை வந்து இரட்டிப்பாக்கணும். இந்த மாதிரி இரட்டிப்பாக்கினா மட்டும்தான் நம்ம எதிர்காலத்தில் வரக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உணவு வந்து வழங்க முடியும். ஸோ இதுதான் நம்ம நெல்லை பற்றின ஒரு விஷயம். நம்ம நெல் பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு நம்ம வந்து வயலில் வந்து நாற்று வந்து நட்டு அறுவடை செய்கிறோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 நாள் வந்து வயல்லையும் நாற்றுல வந்து ஒரு 20-25 நாள் வந்து 145 நாள் இருக்குது. இந்த 145 நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நிலைகள், அந்த நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றது ஒரு பார்வை பார்க்கலாம். முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெல் வந்து நாற்றங்கால் வந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்ணுறோம். நாற்றங்காலில் வந்து நாற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாகுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடவு செய்யக்கூடிய வயலை வந்து நடவுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தயார் செய்கிறோம். தயார் செஞ்சுட்டு நாற்று வந்து நடவு பண்ணுறோம்.
அதை நடவு பண்ணுற ஒரு பருவம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நட்ட நாற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர் பிடிச்சி பச்சை கட்டி வளர ஆரம்பிக்கும், அது ஒரு நிலை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளர ஆரம்பித்த நெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தூர் வர ஆரம்பிக்கும், அந்த தூர் வராது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நிலை. அந்த தூர் வந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தண்டு உருட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆரோக்கியமாக வளர்ச்சி வரும். அந்த தண்டு உருட்டக்கூடிய அது வந்து அந்த அது ஒரு நிலை. அந்த தண்டு உருட்டினதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்து வெளிப்படும், கதிர் வெளிப்படுறது வந்து கதிர் வெளிப்படுற ஒரு நிலை. அந்த கதிர் வெளிப்பட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பால் ஏற ஆரம்பிக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா பால் பால் ஏறும் நிலை அல்லது பால் பிடிக்கும் நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நிலை முதிர்ச்சி அடைகிறது, அதுக்கப்புறம் நெல் வந்து விளைஞ்சிரும், விளைஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம அறுவடை பண்ணிடுறோம். இந்த நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல், ஊட்டச்சத்து குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த பிரச்சனைக்கு எஃப்எம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சி கம்பெனியில் வந்து முழுமையான தீர்வு இருக்கு. அந்த தீர்வுகள் என்னென்னதான் நம்ம பார்க்கலாம். நெல் பயிரை வந்து நம்ம பாதுகாப்பாக அறுவடை கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்எம்சியில் எல்லா தீர்வுகளுமே இருக்குது. அந்த தீர்வுகளை பற்றி நம்ம வந்து நான் எடுத்து சொல்கிறேன். அந்த தீர்வுகளோடு வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிரை வந்து ஒரு சிறந்த வந்து ஒரு அறுவடைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு வழிவகுக்கிறோம். விவசாயிகள் எல்லாமே வந்து சிறப்பாக வந்து கவனிச்சுக்குமாறு கேட்டுக்கிறேன். நெல் பயிரில் வந்து நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி 120 நாளுக்குள்ளே என்னென்ன நோய்கள் வருது, அதுக்கு என்னென்ன மருந்துகள் இருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து அட்டவணைப்படுத்தியிருக்கேன். இதை வந்து ஒவ்வொரு மருந்தாக வந்து நான் வந்து உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரமேக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரி உரம், இதில் வந்து மைக்ரோரைசா பாக்டீரியா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5-20 நாளுக்குள்ளே ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ வீதம் நமக்கு கலந்து போடணும். இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால வந்து வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும், பயிரோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து பயிர் எடுத்து வளர்கிறதுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வழியை வகுக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்ரா 700ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கு பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து பெட்டகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையான அளவு வந்து ஜிங்க் 29% இருக்குது, நைட்ரஜனும் வந்து ஒரு 1% இருக்குது. இந்த மருந்து நம்ம வந்து ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 மில்லி மருந்து வந்து பார்த்தீங்கன்னா 30-35 நாளுக்குள்ளே வந்து நம்ம தெளிக்கணும். இந்த மாதிரி தெளிப்பு செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பயிருக்கு தேவையான ஜிங்கு பற்றாக்குறை எல்லாமே வந்து நிவர்த்தி செய்யப்படும். ஜிங்கும் நைட்ரஜனும் ஒரு சரியான விதத்தில் வந்து பயிருக்கு கிடைக்கும். இதனால வந்து பயிருடைய வேர் வளர்ச்சி நல்லா அமோகமாக இருக்கும், நல்லா இருக்கும். அதே மாதிரி பயிருடைய வளர்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இலை வளர்ச்சியும் நல்லா இருக்கும். இலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக பட்டையாகவே வளரும். இந்த ஜெனட்ரா வந்து நம்ம பயன்படுத்துறதுனால ஆரோக்கியமான பயிர் நமக்கு கிடைக்கும். இதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயிருடைய வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. இந்த மருந்தை வந்து பார்த்தீங்கன்னா 25-40 நாளுக்குள்ளே பயன்படுத்தலாம். இது வந்து ஏக்கருக்கு 400 மில்லி பயிருடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு இந்த மிராக்கள் உதவி பண்ணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பயிருடைய ஊட்டச்சத்து மற்றும் பயிருடைய வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மருந்துகளையும் நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று வந்து நியூட்ரமேக்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜீனட்ரா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கள். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேரடி நெல் விதைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்மகிட்ட களைக்குழி இருக்குது. அதில் முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபினிட்டி. இந்த அஃபினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 25 கிராம் நம்ம பயன்படுத்தணும். அகன்ற இலை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு இந்த மாதிரி வகைகளை, பூண்டுன்னா வந்து நம்ம கல் கோரை அந்த மாதிரியான கோரைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முழுமையான கட்டுப்பாடை கொடுக்கும். அதுக்கடுத்து கிரைட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து 400 மில்லி இந்த கிரைட்டல் வந்து பார்த்தீங்கன்னா புல்வகை கலைகள் எல்லாமே வந்து நல்லா சிறப்பாக வந்து கட்டுப்படுத்தும். இந்த 2 மருந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி நெல் விதைப்புக்கு கலந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அஃபினிட்டி ஏக்கருக்கு 25 கிராம், கிரைட்டல் வந்து ஏக்கருக்கு வந்து 400 மில்லி. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு அஞ்சு வகையான பூச்சி மருந்து இருக்குது. அதை ஒன்றுன்னா சொல்கிறேன் நான். முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஆனைக்கொம்பன் அந்த பூச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான வந்து ஒரு கட்டுப்பாடை கொடுக்கும். மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா 5-20 நாளுக்குள்ளே ஏக்கருக்கு 400 மில்லி மருந்து வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நுணுக்கமாக சிறப்பான முறையில் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முழுமையான கட்டுப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா யானைக்கொம்பன்லேருந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுணை வடிவிலான ஒரு பூச்சி கட்டுப்பாட்டு மருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெனாக்சிஃபயர் ஆற்றலோடு செயல்படும். இந்த மருந்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15-30 நாளுக்குள்ளே வந்து நம்ம வந்து உரத்தோடையோ இல்லை மணலோடையோ கலந்து வயலில் வந்து பயன்படுத்தணும். ஏக்கருக்கு வந்து 4 கிலோ. இந்த 4 கிலோ மருந்தை வந்து நம்ம உரத்தோடையோ இல்லை மணலோடையோ கலந்து பயன்படுத்திட்டோம்னா குருத்து பூச்சி மேலே வந்து முழுமையான ஒரு கட்டுப்பாடு கொடுக்கும். நீண்டகால கட்டுப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு 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 தயாரிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெட்டரா.
அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டரா கொராஜன் இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெனாக்சிஃபயர் ஆற்றலோட செயல்படக்கூடிய ஒரு மருந்து தான். குருணை வடிவில் இருக்கிறது ஃபெட்டரா, திரவ வடிவில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொராஜன் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஃபெட்டரா வந்து பயன்படுத்த தவறிட்டோம்னா கொராஜன் நம்ம பயன்படுத்தலாம். கொராஜனை வந்து பார்த்தீங்கன்னா 45-60 நாள்ல நம்ம பயன்படுத்தணும். ஏக்கருக்கு 60 மில்லி மருந்து வந்து நம்ம பயன்படுத்தும் போது வந்து குருத்து பூச்சி இலைப்பூச்சி இரண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான கட்டுப்பாட்டை கொராஜன் வந்து நமக்கு கொடுக்கும். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டால்ஸ்டார். இந்த டால்ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா இலைப்பூச்சிக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. டால்ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா 40-50 நாளுக்குள்ள ஏக்கருக்கு 200 மில்லி மருந்து நம்ம பயன்படுத்தினோம்னா போதுமானது. இலைப்பூச்சிக்கு வந்து ஒரு சிறப்பான கட்டுப்பாடை வந்து டால்ஸ்டார் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்ட்ரா. இந்த எல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா புகையான்னு சொல்லக்கூடிய ஹாப்பர்ஸ், பிளான் ஹாப்பர்ஸ், அந்த ஹாப்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு கொடுக்கும். இதை வந்து நம்ம புகையான்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மகசூலை வந்து நேரடியாக பாதிக்கும். அதிகப்படியான மகசூல் இழப்புக்கு வந்து காரணமாக இருக்கக்கூடியது இந்த புகையான் தான். இந்த புகையானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்ட்ரா வந்து ஒரு முழுமையான தீர்வு கொடுக்குது. எல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 120 கிராம் மருந்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். 55-60 நாளுக்குள்ள ஒரு முறையும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 65-70 நாளுக்குள்ள ஒரு முறையும் வந்து தேவைக்கு ஏற்றவாறு நம்ம வந்து 2 முறை வந்து இந்த எல்ட்ராவை பயன்படுத்தினோம்னா முழுமையான வந்து கட்டுப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த புகையானில் நமக்கு கொடுக்கும் எல்ட்ரா. இதுக்கடுத்து நோய் மருந்துன்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான நோய் மருந்து இருக்கு. ஒன்று வந்து சில்ஃபைராக்ஸ். இந்த சில்ஃபைராக்ஸ் அப்படின்ற இந்த நோய் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா இலை உரை அழுகல் நோய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலையில இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா கருகள், இந்த நோய்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு தீர்வுகளை தர வருது. இந்த சில்ஃபராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50-60 நாள் வரைக்குமே பயன்படுத்தலாம். 150 மில்லி ஒரு ஏக்கருக்கு. இதை பயன்படுத்தும் போது வந்து இலைக்கருகள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலை உரை அழுகல், இந்த மாதிரியான நோய்கள் இலையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து சரிப்படுத்தக்கூடிய ஒரு நோய் மருந்து. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கெசிக்கோ. கெசிக்கோ இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா குலை நோய்க்கு கேட்கக்கூடிய ஒரு ஒரு மருந்து. கழுத்து குலை நோய், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெல் வந்து நல்லா வந்து பிரகாசமாக நல்ல தரமாக விளையறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெசிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான வந்து ஒரு மகசூலை கொடுக்கும், நல்ல தீர்வுகளையும் கொடுக்கும். கெசிக்கோ வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஒரு நம்பர் ஒன் நோய் மருந்துனே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து வந்து நமக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல சிறப்பான தீர்வுகளை தரக்கூடிய ஒரு நோய் மருந்து. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு வகையாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிலையை வந்து பிரிக்கலாம். முதல் 60 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிலைகள் ஒன்று, அடுத்த 60 வந்து பார்த்தீங்கன்னா நிலைகள் வந்து ரெண்டு. இதில் முதல் 60 நாளுக்குள்ள என்னென்ன மருந்துகளை பயன்படுத்தணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜவேல் சார் எஃப்எம்சி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டல மேலாளராக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மூலயமா எல்லா விவசாயிகளோடையும் கலந்துரையாடல் செஞ்சாங்க. ஸோ இப்போ நான் வந்து 2வது 60 நாளில் வந்து என்னென்ன மருந்துகளை பயன்படுத்தலாங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது 60 நாளில் வந்து நமக்கு பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய பூச்சிகள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து குருத்து பூச்சி, இன்னொன்று வந்து வந்து பார்த்தீங்கன்னா இலைப்பூச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புகையான். இந்த பூச்சிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2வது 60 நாளில் வந்து அதிகப்படியான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். இந்த பூச்சிகள்லையும் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி தான். இந்த குருத்து பூச்சி வந்து 3 வகையாக இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை குருத்து பூச்சி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு தண்டு துளைப்பான், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்டு துளைப்பான். இந்த 3 தண்டு துளைப்பானும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மகசூலை வந்து நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு காரணிகள். இந்த குருத்து பூச்சி தாக்குதுனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்கதிர் வந்து நிறையா வரும். நெல்லில் வெண்கதிர் வந்துருச்சுன்னா நமக்கு மகசூல் இழப்பு வந்து பெருமளவு ஏற்படும். இந்த வெண்கதிரை வந்து நம்ம வராமல் தடுக்கணும்னா கட்டாயம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கோரஜன் பயன்படுத்தணும். இது வந்து நம்ம வந்து ஃபெட்டரா வந்து பயன்படுத்த தவறினவங்க கோரஜன் கட்டாயம் பயன்படுத்துங்க. கோரஜன் வந்து ஏக்கருக்கு 60 மில்லி, 45-60 நாள் அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோரஜனை வந்து நெல்லில் வந்து பயன்படுத்தணும். இலை வழியாக வந்து நம்ம வந்து ஸ்ப்ரேயிங் பண்ணலாம். இலை வழியாக தெளிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முழுமையான கட்டுப்பாடு கொடுக்கும். கோரஜன் வந்து பார்த்தீங்கன்னா நன்கு ஊடுருவி பயிரில் வந்து செயல்படும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலை வழியாகவும் வேர் வழியாகவும் நல்லா பரவி செயல்படக்கூடியது. உங்கள் வயலில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு பக்கத்து வயலில் பயன்படுத்தாமல் இருந்தாங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய புழுவை கூட வந்து திறன்பட கட்டுப்படுத்தும். நல்லா வந்து பயிரில் வந்து நீண்ட காலத்துக்கு வந்து இருந்து நல்ல சிறப்பான ஒரு தீர்வை வந்து புழுக்களுக்கு எதிராக வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த கொராஜன் வந்து பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி இலைப்பூச்சி இந்த ரெண்டு பூச்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட கால கட்டுப்பாடை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து, சிறப்பான தீர்வுகளை கொடுக்கும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த கொராஜன் வந்து பச்சை முக்கோணம் கொண்ட ஒரு மருந்து. இதை பயன்படுத்துறதுனால வந்து மண்புழுவுக்கோ மண் வளத்துக்கோ எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நன்மை செய்யும் பூச்சிகளான அந்த சிலந்தி பூச்சி மண்புழு எதுவுமே வந்து பாதிக்காது.
அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை வந்து ரொம்பவே சேதாரம் விளைவிக்காத ஒரு நல்ல ஒரு மருந்துன்னு சொல்ல போனா கோரஜன் தான். கோரஜன் நம்ம பயன்படுத்தும் போது வந்து குருத்துப்பூச்சியில வந்து நமக்கு வந்து முழுமையான ஒரு தீர்வு வந்து நமக்கு கிடைக்குது. இந்த கோரஜன் வந்து பாத்தீங்கன்னா 45-60 நாளுக்குள்ள நம்ம பயன்படுத்தணும். நெல் நடவு செஞ்சதுல இருந்து ஏக்கருக்கு 60 மில்லி 200 லிட்டர் தண்ணியில நம்ம கலந்து பயன்படுத்தணும். இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இலைப்பூச்சி குருத்துப்பூச்சி இரண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா திறன்பட வந்து நமக்கு கட்டுப்படுத்தும். நெல்லுடைய தரம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிக மகசூல், நல்ல வந்து ஒரு தரமான மணிகள் கிடைக்கணும். ஸோ அந்த நெல்லுடைய தரத்தையும் மகசூலையும் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தரக்கூடிய ஒரு சிறப்பான தயாரிப்பு தான் வந்து கோரஜன். கோரஜன் வந்து கடந்த விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி 10 ஆண்டுகளுக்கு மேலாவது. இந்த 10 ஆண்டுகளாகவுமே வந்து பாத்தீங்கன்னா கோரஜன் வந்து விவசாயியுடைய வாழ்க்கையை மாத்திருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோரஜன் வந்து விவசாயிகளுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருக்கு, நல்ல பலன்களை கொடுத்துட்டு வருது. கோரஜன் பயன்படுத்துங்க, குருத்து பூச்சி இலைப்பூச்சியிலிருந்து முழுமையான பாதுகாப்பை பெறுங்க. இந்த குருத்து பூச்சி இலைப்பூச்சிக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 2வது 60 நாள்ல விவசாயிகளுக்கும் நெல் பயிர்லையும் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா அந்த புகையான்னு சொல்லக்கூடிய பிளான்ட் ஹாப்பர்ஸ். இந்த ஹாப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயல்ல வந்து நமக்கு வந்து பரவ ஆரம்பிச்சதுன்னா 3-4 நாட்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயலை வந்து முழுமையா வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிரும். இந்த ஹாப்பர்ஸ் அதாவது இந்த புகையான் வந்து பாத்தீங்கன்னா வேர்பகுதியும் தண்டு பகுதியும் இணையக்கூடிய அந்த இடத்துல கூட்டம் கூட்டமா வசிக்கும். தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த தண்ணியோட அளவுக்கு மேல கொஞ்சம் மேல வந்து பாத்தீங்கன்னா இது கூட்டம் கூட்டமா வசிக்கும். இது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா தண்டுல இருக்கக்கூடிய அந்த ஜைலம் ப்ளோயம்னு சொல்லுவாங்க, வேர்பகுதியில இருந்து நீரை வந்து மேற்பகுதிக்கு கொண்டு போகும். அதே மாதிரி உணவை வந்து பாத்தீங்கன்னா ப்ளோயம் வந்து இலைப்பகுதியில இருந்து வந்து வேர்பகுதிக்கு கொண்டு வரும். அந்த ஜைலம் ப்ளோயம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தொலையை போட்டு கொசு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா சத்தையும் உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். இதனால வந்து பாத்தீங்கன்னா பயிர்ல இருக்கக்கூடிய பச்சையம் உணவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சி வந்து உறிஞ்சி சாப்பிடும். இது உறிஞ்சி சாப்பிட்றதுனால வந்து பாத்தீங்கன்னா பயிருக்கு தேவையான உணவுப் பொருட்களோ இல்ல அதுக்கு தேவையான எந்த விஷயமுமே கிடைக்காது. கிடைக்காதனால வந்து பாத்தீங்கன்னா பயிர் வந்து காஞ்சு போய் இறந்துரும். இந்த பிரச்சனைகள்ல இந்த பூச்சியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு FMC தயாரிப்பு வந்து பாத்தீங்கன்னா எல்ட்ரா. இந்த எல்ட்ராவை வந்து பாத்தீங்கன்னா 55-60 நாளுக்குள்ள 120 கிராம் ஏக்கருக்கு வந்து நம்ம பயன்படுத்தும் போது இந்த புகையான்னு சொல்லக்கூடிய இந்த ஹாப்பர்ஸ்ல இருந்து நம்ம முழுமையான கட்டுப்பாடு வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மருந்து வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம மருந்து வந்து தெளிச்சதுக்கு அப்புறமா 1 மணி நேரத்துக்குள்ள பயிர் வந்து சாப்பிட்றத அதாவது பயிரை வந்து பாத்தீங்கன்னா அந்த பூச்சி புகையான் வந்து சாப்பிட்றத வந்து நிறுத்திடும். பயிர் வந்து இதனால வந்து சேதத்துல இருந்து காப்பாற்றப்படும். 1 மணி நேரத்துக்குள்ளேயே 1 மணி நேரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றது தடைபட்டுருச்சு, பயிர் வந்து சேதாரம் தடைபட்டுரும். இதுக்கப்புறமா என்ன பண்ணுதுன்னா இந்த பூச்சியில வந்து இருக்கக்கூடிய கால் எல்லாம் வந்து பக்கவாதம் மாதிரி வந்து செயல்படாம நின்றும். பூச்சியில வந்து கால் பக்கம் வந்து செயல்படாம நின்றுச்சுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதனால நகர முடியாது. அதனால இருந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மயக்க நிலைக்கு அது போயிடும். அந்த அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து மேற்கொண்டு முட்டையோ இல்ல வேற எந்த விஷயமே வந்து செய்ய முடியாது. இதனால புதுசா வந்து ஒரு சந்ததி வந்து உருவாகிறது வந்து தடுக்கப்படுது. இந்த பூச்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள வந்து பல மடங்கு வந்து பெருகிடும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா முட்டை போட்டு அந்த முட்டையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா புதிய வந்து பூச்சிகள் உருவாகும். அந்த மாதிரி முட்டையை போடுறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்து நம்ம பயன்படுத்தினால தவிர்க்கப்படுது. இதனால புதுசா வந்து பாத்தீங்கன்னா பூச்சிகள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் அல்லது 2 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பூச்சி செத்து போய் கீழே விழுந்துரும். இந்த மாதிரி தனித்துவமான செயல்முறை கொண்டதுதான் வந்து எல்ட்ரா. எல்ட்ரா வந்து நம்ம இங்க வந்து 55-60 நாளுக்குள்ள ஏக்கருக்கு 120 கிராம் பயன்படுத்தணும். நீங்க பயன்படுத்தினீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ள வந்து இந்த புகையான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதை நிறுத்திடும். அடுத்து அதுக்கு கால்கள்லாம் வந்து பின்னப்பட்டு பக்கவாதம் வந்துடும். அதுக்கப்புறம் வேற எந்த வேலையும் செய்ய முடியாது, முட்டையும் இடாது, புதுசா சந்ததிகள் உருவாகாது. 1-2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சி வந்து முழுமையா வந்து செத்து போயிடும். இதுதான் வந்து எல்ட்ராவுடைய செயல்முறை. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்ட்ரா பயன்படுத்தினதுக்கும் எல்ட்ரா பயன்படுத்தாததுக்கும் எப்படி வந்து பூச்சி இருக்குன்றத வந்து ஒரு தெளிவான விளக்கப்படம். இதுல முதலாவதா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்ட்ரா மருந்து வந்து FMC எல்ட்ரா பயன்படுத்தாத அந்த பூச்சி. இந்த மருந்தை வந்து நம்ம பயன்படுத்தாதனால அந்த பூச்சி வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான செயலாற்றத்தோடு இருக்குது, ரொம்ப வேகமாகவும் இருக்குது. இதே வந்து அதுக்கு அடுத்து இருக்க மருந்து படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்ட்ரா மருந்து வந்து பயன்படுத்தினது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி காலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னல் நிலையிலையும் அப்படியே வந்து பக்காவதாக வந்த மாதிரி ஒரு மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து விழுந்து கிடக்கு. இதுக்கப்புறம் இருக்க படத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்ட்ரா பயன்படுத்தி அந்த பூச்சி வந்து இறந்து போனது. ஸோ எல்ட்ரா பயன்படுத்தினதுக்கும் பயன்படுத்தாததுக்கும் என்ன
வித்தியாசம் இருக்குன்றதை வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து இதில் வந்து தெரியப்படுத்தியிருக்கோம். இந்த எல்ட்ரா மருந்தை நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 55-60 நாளுக்குள்ள கட்டாயம் முதல் மருந்து முதல் தடவை வந்து நம்ம பயன்படுத்திடணும். 120 கிராம் ஏக்கருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா புகையான் மேலே வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு புகையான் கட்டுப்பாட்டு மருந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தேவைக்கு ஏற்ப வந்து 10-15 நாள் கழித்து திரும்ப ரெண்டாவது சுற்று நம்ம பயன்படுத்தணும். இந்த மாதிரி நம்ம ரெண்டாவது சுற்று நம்ம பயன்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அறவே வந்து புகையானோ அல்லது அந்த காப்பர்ஸோ வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கீகாரம் சொல்லலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து இரண்டாவது முறை நம்ம வந்து கட்டாயம் பயன்படுத்தணும். பயன்படுத்தினா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகையான்லேருந்து நமக்கு முழுமையான கட்டுப்பாடு கிடைக்கும். இந்த புகையான் பிரச்சனைக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயில இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா குலை நோய், கழுத்து குலை நோய், இந்த குலை நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மகசூல் பாதிக்கப்படுது. மகசூலோட தரமும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது. அந்த பாதிப்புலேருந்து நம்மளை நிவர்த்தி செய்யறதுக்கு எஃப்எம்சியில் இருக்கக்கூடிய தயாரிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா கெசிகோ. இந்த கெசிகோ வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 160 கிராம் 160 கிராம் கெசிகோ வந்து பார்த்தீங்கன்னா 200 லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம கலந்து நம்ம பயன்படுத்தணும். இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கெசிகோ வந்து எப்படி நமக்கு வந்து பயனளிக்குதுன்றத நான் வந்து தெளிவான முறையில் உங்களுக்கு சொல்கிறேன். நெல் பயிரில் வந்து பூஞ்சான தாக்குதல் ஏற்படுறதுனால தான் குலை நோய், கழுத்து குலை நோய், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மணிகள்லாம் வந்து கருப்பாவோ இல்லை நிறங்கள் மாறி நமக்கு தரமான நிறங்கள் இல்லாமல் வந்துடுது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சானத்தோட தாக்குதல் தான். இந்த பூஞ்சான தாக்குதலை வந்து திறன்பட கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா கெசிகோ. இந்த கெசிகோவை பயன்படுத்தும் போது பூஞ்சானத்துலேருந்து நமக்கு வந்து முழுமையான கட்டுப்பாடு கிடைக்குது. இப்போ வந்து இலையில வந்து பூஞ்சானம் வந்து தாக்கிடுச்சுன்னா அந்த இலையில இருக்கக்கூடிய பச்சையெல்லாம் அழிஞ்சு போய் அது உணவு தயாரிக்க முடியாம செத்து போயிடும். இந்த இது வந்து செத்து போயிட்டு அந்த இலைகள் எல்லாத்துல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே வந்து இறந்து போயோ இல்லை அழுகி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு வந்து உணவு வந்து பயிர் வந்து தயாரிக்க முடியாது. பயிர் வந்து உணவு தயாரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை செய்யறது வந்து நின்றுச்சுன்னா ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாமல் போச்சுன்னா நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வந்து மகசூல் கிடைக்காது. செடிகள் வந்து உணவு தயாரிக்கிறது வந்து சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மகசூலோ இல்லை மணியோடைய தரமோ கிடைக்கும். இந்த கெசிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஞ்சானத்தை தாக்கி பூஞ்சானத்தை அழிச்சிறதுனால பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சானத்துலேருந்து வந்து பாதுகாப்பு கிடைக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இலைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையம் வந்து தக்க வைக்கப்படுவது. இந்த பச்சையங்கள் தக்க வைக்கிறதுனால பயிர் வந்து வந்து சிறப்பான முறையில் வந்து ஒளிச்சேர்க்கை செஞ்சு உணவு தயாரித்து அந்த உணவை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மணிகளில் வந்து சேகரித்து வைக்கும். நமக்கு இதனால் வந்து மகசூல் வந்து தாராளமாக வந்து அதிகப்படியாக தான் கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துக்குள நோயும் ஒன்றும் ஒரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சான் தான் காரணம். இந்த கெசிகோ வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சானவருக்கு வந்து எதிராக வந்து சிறப்பாக செயல்படுறதுனால கழுத்துக்குலை நோயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து முழுமையான கட்டுப்பாடு கிடைக்குது. கழுத்துக்குலை நோய், இலைக்குலை நோய் இந்த ரெண்டுமே வந்து நமக்கு வந்து கட்டுப்பாட்டு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நமக்கு ஆரோக்கியமான நல்ல பிரகாசியமான பிரகாசிக்கக்கூடிய தரமான மணிகள் வந்து கிடைக்கும். அதாவது சொல்ல போனால் நல்ல கலராகவும் நல்ல வந்து குவாலிட்டியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெல் மணிகள் கிடைக்கும். இந்த மாதிரி குவாலிட்டியான ஈல்டு குவாலிட்டியான நெல் மணிகள் கிடைச்சதுன்னா மார்க்கெட்டில் நல்ல விலை வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கெசிகோ மருந்து நல்லா பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து தரமான மணிகள் நோய்கள்லேருந்து ஒரு முழுமையான கட்டுப்பாடு வந்து பயிருக்கு கிடைக்குது. கெசிகோ மருந்தை பயன்படுத்துங்க. குலை நோய், கழுத்து குலை நோயிலேருந்து முழுமையான பாதுகாப்பு உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும். தீர்வும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எஃப்எம்சி நிறுவனத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2-60 நாளுக்கு தேவையான நெற்பயிருக்கு தேவையான மருந்துகளை பற்றி நான் வந்து எடுத்துரைச்சிட்டேன். இன்னொரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பயிர் வந்து 120 நாள் அதாவது நடவு செஞ்சதுலேருந்து 120 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மருந்துகளை பயன்படுத்தலாங்கிறத ஒரு முறை நான் எடுத்து சொல்கிறேன். பயிர் வளர்ச்சி ஊட்டச்சத்து இது இது இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மூணு தயாரிப்பு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சி நியூட்ரோமேக்ஸ். இந்த நியூட்ரோமேக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா குருணை. இந்த குருணை வந்து வந்து நம்ம நடவு நட்டதுலேருந்து 25 நாளுக்குள்ள வந்து 3 கிலோ வந்து நம்ம ஏக்கருக்கு பயன்படுத்தணும். இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயிருக்கு எடுக்கிறதுல இது வந்து ரொம்பவே உதவி பண்ணும். இதனால் பயிர் நல்லா ஆரோக்கியமாக வளரும். இது வந்து ஒரு மைக்ரோரைசான்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிர் உரம், நுண்ணுயிரி குருணை. இதை பயன்படுத்துறதுனால வயலுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வந்து பயிருக்கு வந்து கிடைக்கும். இந்த தகவமைப்புனால வந்து பயிர் நல்லா ஆரோக்கியமாக வளரும். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்ரா 700. இந்த ஜெனட்ரா 700 வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க்கும் நைட்ரஜனும் ஊட்டச்சத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து. இந்த ஜெனட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து ஆக்சைடு ஃபார்முலேஷனில் இருக்கும். இந்த ஆக்சைடு ஃபார்முலேஷன் என்ன ஆகும்னா நம்ம வந்து மருந்து வந்து தெளித்த உடனே
ரொம்ப ரொம்ப வேகமா ரொம்ப மிக மிக விரைவில் வந்து செயலாற்றக்கூடிய ஒரு மருந்து இது. இது வந்து பாத்தீங்கன்னா ஜிங்குடைய குறைபாடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, எந்தெந்த வயல்கள்லாம் ஜிங்கு குறைபாடு இருக்கோ அந்தந்த வயல்களுக்கு இது நம்ம வந்து சிறப்பாகவே வந்து பயன்படும். இந்த மருந்து நம்ம பயன்படுத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும் பயிரில். பயிருக்கு வந்து வேர் வளர்ச்சி நல்லா இருந்ததுன்னா மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை பூரா நமக்கு வந்து உரியும். மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை வந்து பயிர் எடுத்து வளர ஆரம்பிச்சுன்னா நல்லா ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு ஒரு தரமான ஈல் மகசூலை வந்து கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வழிவகுக்கும். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மருந்து வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கிள். இந்த மிராக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பயிரோடைய வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும். இந்த மிராக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து 25 40 நாளுக்குள்ள 400 மில்லி மருந்து பயன்படுத்தணும். இந்த மாதிரி சிறப்பாக பயன்படுத்தும் பொழுது வந்து பயிர் வந்து ஆரோக்கியமாகவும் நல்ல சிறப்பாகவுமே வளரும். இது பயிருடைய ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பயிர் பாதுகாப்பு மருந்து. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலை கட்டுப்பாட்டு மருந்து. கலை கட்டுப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சி நிறுவனத்திலேருந்து தற்சமயம் இருக்கக்கூடிய தயாரிப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி நெல் விதைப்புக்கு ஏற்றக்கூடிய தயாரிப்புகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபினிட்டி அஃபினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அகன்ற இலை கலைகள் பூண்டு வகை கலைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடியது. அஃபினிட்டி ஏக்கருக்கு 25 கிராம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரைட்டல். கிரைட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 400 மில்லி. இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா புல்வகை கலைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து சிறப்பான ஒரு தீர்வுகளை கொடுக்கும். இந்த அஃபினிட்டி கிரைட்டல் இந்த மருந்து ரெண்டையுமே வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா வயலில் இருக்கக்கூடிய கலையோடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இலை அந்த நிலையில தான் இருக்கணும். அந்த நிலையில இருந்தால் தான் முழுமையான கட்டுப்பாடு கொடுக்கும். அதே மாதிரி மருந்து வந்து பயன்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு வந்து ஈரப்பதம் இருக்கணும். ஈரப்பதம் இருந்து நம்ம மருந்து பயன்படுத்தினாதான் கலைகள் மீது வந்து முழுமையான கட்டுப்பாடு நமக்கு கிடைக்கும். இதுக்கடுத்து பூச்சி மருந்து தயாரிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல். மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா யானைக்கொம்பன் அந்த பூச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான கட்டுப்பாடு கொடுக்கும். மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா 5-20 நாளுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஏக்கருக்கு 400 மில்லி பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது யானைக்கொம்பன் வந்து முழுமையான கட்டுப்பாடு நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டரா. ஃபெட்டரா வந்து பார்த்தீங்கன்னா குருணை வடிவில் இருக்கக்கூடிய ரெனாக்சிஃபயர் ஆற்றலோடு செயல்படக்கூடிய ஒரு பூச்சி கட்டுப்பாடு மருந்து. இந்த மருந்தை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து 4 கிலோ உரத்தோடையோ அல்லது மலரோடையோ கலந்து நம்ம போடலாம். 15-30 நாளுக்குள்ள நம்ம கலந்து போட்டுட்டோம்னா நீண்ட காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சிலேருந்து நமக்கு முழுமையான கட்டுப்பாடு கிடைக்கும். குருத்து பூச்சி இலை பூச்சி ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டரா வந்து ஒரு சிறப்பான கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. அதே மாதிரி கோராஜன் வந்து பார்த்தீங்கன்னா ரெனாக்சிஃபயரில் இருக்கக்கூடிய ரெனாக்சிஃபயர் ஆற்றலோடு செயல்படக்கூடிய ஒரு திரவ வடிவ மருந்து. இந்த கோராஜன் மருந்து நம்ம பயன்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சிலேருந்து முழுமையான கட்டுப்பாடு கிடைக்கும். விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டரா பயன்படுத்த தவறிட்டாங்கன்னா கோராஜன் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஏக்கருக்கு 60 மில்லி கோராஜன் ஏக்கருக்கு 60 மில்லி 45-60 நாளுக்குள்ள அந்த டைம்ல வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை பூச்சி மேல வந்து முழுமையான கட்டுப்பாடு கிடைக்கும். நெல் அறுவடை பண்ற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சியோ இலை பூச்சியோ எந்த பாதிப்புமே வராது. ஒரு சிறப்பான கட்டுப்பாடு கொடுக்கக்கூடிய மருந்து தான் வந்து கோராஜன். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டால்ஸ்டார். இந்த டால்ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா இலைப்பூச்சிக்காக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மருந்து. டால்ஸ்டார் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து 200 மில்லி 40-50 நாள் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டால்ஸ்டார் மருந்து வந்து 200 மில்லி மருந்து வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது இலைப்பூச்சி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான கட்டுப்பாடு கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய பூச்சி மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புகையானுக்கு கட்டுப்பாடு கொடுக்கக்கூடிய எல்ட்ரா. இது வந்து பார்த்தீங்கன்னா புகையான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஹாப்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த புகையானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான கட்டுப்பாடு கொடுக்கும். ஏக்கருக்கு வந்து 120 கிராம் நம்ம வந்து பயன்படுத்தணும். 55-60 நாளுக்குள்ள ஒரு முறையும் 65-70 நாளுக்குள்ள ஒரு முறையும் 2 முறை வந்து தேவைக்கேற்ப நம்ம வந்து இந்த மருந்தை பயன்படுத்தினோம்னா புகையான்லேருந்து முழுமையான கட்டுப்பாடு நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்ஃபைராக்ஸ். இந்த சில்ஃபைராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோய் மருந்து. இந்த மருந்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 50-60 நாளுக்குள்ள ஏக்கருக்கு 150 மில்லி வீதம் நம்ம பயன்படுத்தும் போது இலை உரை அழுகல் நோய் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இலைக்கருகல் நோய் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கட்டுப்பாடு கிடைக்கும். இந்த மருந்து வந்து ஏக்கருக்கு 150 மில்லி 55-60 நாளுக்குள்ள நம்ம வந்து இந்த மருந்தை பயன்படுத்தணும். இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வந்து ஒரு நோய் மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கெசிகோ. இந்த நோய் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து குலை நோய் குலை நோய் இது எல்லாத்தையுமே வந்து திறன்பட கட்டுப்படுத்தும். பூஞ்சானத்தோடைய ஒரு கட்டுப்பாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெசிகோ வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். பூஞ்சானத்தோடைய தாக்குதல் இருந்து பயிரை வந்து பாதுகாக்கும். இந்த மாதிரி பயிரை பாதுகாக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மகசூல் வந்து நல்ல தரமான மகசூல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மகசூல் அதிகப்படியாக இருக்கும், நல்ல தரமாக இருக்கும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலரு நல்ல ஷைனிங்காகவே இருக்கும். இந்த தயாரிப்பை பயன்படுத்தும் போது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு தரமான மகசூல் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெல் வந்து நடவு செஞ்சதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் எஃப்எம்சி நிறுவனத்திலிருந்து நெல் பயிருக்காக விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய தயாரிப்புகள். இந்த தயாரிப்புகளை பயன்படுத்தி
நல்ல சிறப்பான மகசூலை விவசாயிகள் எடுக்கணும்னு நான் வந்து விருப்பப்படுறேன். என்னுடைய கருத்தரங்கு இதோட நான் வந்து நிறைவு பெறுங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு மேலும் ஏதாவது வந்து சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் ask@fmc.com நீங்கள் மின்னஞ்சல் செலுத்தலாம். இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா 18-00-102-65-45 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பு கொடுக்கலாம். அழைப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சந்தேகங்கள் இருந்தாலுமே கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. நன்றி.